ஹாய் கைஸ் வெல்கம் டு டிக்யூ டிசைன்ஸ். லாஸ்ட் டூ வீக்ஸுக்கு முன்னுக்கு வந்து நான் பிளெண்டரில் லோட்டஸ் டவர் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி நான் அதில் பார்ட் ஒன் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்ட் டூ வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீக்கில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன், பட் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்னால எனக்கு அது டிலே ஆகிடுச்சு. ஸோ இந்த வீக் வந்து நாங்கள் அதில் பார்ட் டூ எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எங்களை அந்த லோட்டஸ் டவரை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எப்படி ஃபைனலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ லேட் பண்ணாமல் அங்கே வீடியோக்கு போகலாம். ரைட். ஸோ முதலாவது நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, இந்த அரே மாடிஃபையரை வச்சு எப்படி ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் இருக்கிற அந்த கேமராவையும் லைட்டையும் டிலீட் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த முதலாவது இந்த கியூபை வந்து நான் ஒரு வை டிரெக்ஷனில் கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறேன். இதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன், அட்டில் போயிட்டு எம்டியில் இந்த பிளெயினில் இருக்கிற ரெண்டு எம்டியில் இருக்கிற ரெண்டு ஏதாவது பண்ண போகிறேன். நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இந்த கியூபுக்கு வந்து நாங்கள் அரே மாடிஃபையர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அரே மாடிஃபையர் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி முதல்லையே வந்து என்ன செய்யணும்னா, அரே மாதிரி க்ரியேட் பண்ண போகுது. நாங்கள் இதில் வந்து இந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி இதில் அந்த எம்டிங்கிறத செலக்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா இருந்தால், இப்போ அந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணின மாதிரி தான் அந்த அரேஸ் க்ரியேட் ஆக போகுது. இப்போ இதில் இருக்க அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ பாருங்கள், நான் இந்த எம்டி எலிமெண்ட்டை கிளிக் பண்ணி அதை வந்து ரொட்டேட் பண்ணுறேன் சட் டிரெக்ஷனில். அப்போ அந்த அரேக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள், அந்த எப்படி திரும்புதோ அதுக்கேற்ற மாதிரி மாறப்போகுது. ஸோ இதை வச்சு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, இதை வந்து இப்போ என்ன செய்ய போகிறோன்னா, இதில் கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணி அதில் நான் வந்து லொக்கேஷன் அப்படிங்கிறத கொடுத்தனா, இதுக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னா, இதை நான் தனியாக ரொட்டேட் பண்ணனா இருந்தால் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லி, அந்த டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே அது அரே மாதிரி திரும்ப போகுது. இப்போ நான் திரும்ப என்ன செய்ய போகிறேன், இந்த ஆப்ஜெக்டை நான் கிளிக் பண்ணி அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற அந்த மாடிஃபையரில் போயிட்டு நான் அதில் நம்பர்ஸை இன்க்ரீஸ் பண்ணனா இருந்தால், அது வந்து அந்த நடுவில் இருக்கிற அந்த எம்டி ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி அதை அப்படியே டோட்டலாக சுற்றி வரப்போகுது. ரைட். ஸோ இப்போ அதில் பாருங்கள், நான் இந்த மாடிஃபையருக்கு போகிறேன் இதில். ரைட். ஸோ இதில் அந்த ஆங்கிளை நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு இதில் மாடிஃபையருக்கு போய்ட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணனால்தான் உங்களுக்கு இப்படி வரப்போகுது. ஸோ இதை தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, அந்த பார்ட் டூவில் வந்து அந்த லோட்டஸ் டவர்ட அந்த மேலே இருக்க அந்த பெட்டில்ஸ்கெல்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் முதல்ல அது என்ன செய்ய போகிறோம்னா, இதில் ஸ்குவேர் ஷேப் எடுத்து இந்த ஸ்குவேர் ஷேப் என்ன செய்ய போகிறேன்னா, ஸ்கேல் பண்ணி சின்னதாக்க போகிறேன். ரைட். அதுக்கு பிறகு எங்களுக்கு அந்த தேவையான சைஸுக்கு நாங்கள் செட் பண்ணி எடுக்க போகிறோம். ரைட். ஸோ செட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன செய்ய போகிறேன், இதை வந்து நான் லூப் கட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இந்த அப்படி எத்தனை லைன்ஸ் இருக்கோ அத்தனை மாதிரி. ஸோ இதில் வந்து எங்களுக்கு 5 லைன்ஸ் தேவைப்படுது. ஸோ ரைட். ஸோ அடுத்த லூப் கட்டை க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் இமேஜ் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு இருக்கிற இது என்னென்னா, இல்லை பாருங்கள் எத்தனை லைன்ஸ் இருக்குன்னு சொன்னால் எனக்கு ஆல்ரெடி தெரியுது. ரைட். ஸோ இதில் அந்த ஏற்ற மாதிரி நான் அந்த லுக் கட்சிகளை க்ரியேட் பண்ணுறேன். ரைட். ஸோ இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறேன்னா, இந்த மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ப்ரொபோஷனல் எடிட்டில் வந்து நான் அந்த மேலே இருக்கிற அந்த ஓ மாதிரி இருக்கிறத நான் எனேபிள் பண்ணுறேன். அப்போ எனக்கு அந்த சர்க்கிள் ஒன்று க்ரியேட் ஆக போகுது. ரைட். ஸோ அது மாதிரி என்ன செய்ய போகிறேன்னா, இந்த மேலே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து நான் மர்ஜ் பண்ண போகிறேன் சென்டருக்கு. அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம், இதை வந்து அந்த பெட்டல்டு ஷேப்புக்கு நாங்கள் சின்னதாக்கிக்க போகிறோம். ரைட். ஸோ இதை வந்து அந்த அந்த இந்த பெட்டல்ட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் சின்னதாக்க போகிறேன். ரைட். அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறேன், நான் அந்த ப்ரொபோஷனல் எடிட்டை வந்து நான் எனேபிள் பண்ண இந்த அந்த மிடில் பாயிண்ட்டை வந்து நான் நடுவுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் இருந்து தான் அது எங்களை அந்த எம்டியில் வந்து ஷேப் ஆக போகுது. ரைட். அரே மாடிஃபையர் க்ரியேட் பண்ணுற டைம். சின்னதாக்கிட்டு என்ன செய்ய போகிறோன்னா, இதில் அந்த மேலே இருக்கிறத வந்து அந்த பெண்ட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ரைட். ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறோன்னா, இந்த மேலே இருக்கிற அந்த எலிமெண்ட் நான் செலக்ட் அந்த அந்த எடிட் மோடில் வந்து இதை பாருங்கள், அதை ஒவ்வொன்றையும் நான் செலக்ட் பண்ணி என்ன செய்ய போகிறேன்னா, அதை நான் மூவ் பண்ணி கொண்டு வர போகிறேன் எங்களுக்கு அந்த ஆங்கிளில் செட் ஆகிற மாதிரி. ரைட். ஸோ ப்ரொஃபஷனல் எடிட்டில் வந்து அந்த ஸ்க்ரோலில் வந்து நான் சின்னதாக்கிட்டு அதை என்ன செய்கிறேன்னா, இந்த மாதிரி பெண்டில் மேட்ச் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணி எடுக்கிறேன். ரைட். ஸோ இதை செட் பண்ணி எடுக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை ஸ்டெப் வேணாலும் எடுக்கலாம். நான் இதில் வந்து இதை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை நான் இதை சின்னதாக்கி பாருங்கள், சரியாக அந்த பெண்டில் செட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணி எடுக்கிறேன். ரைட். ஸோ இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோன்னா, நாங்கள் அந்த லொக்கேஷனை வந்து சரியாக செட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுக்கு பிறகு அந்த எம்டியை க்ரியேட் பண்ணி அந்த எம்டியை வச்சு இதை வந்து எங்களை அந்த லோட்டஸ் டவரை சுற்றி வர பெண்ட் ஆகிற மாதிரி நாங்கள் செட் பண்ணி எடுக்கிறோம். ரைட். ஸோ நான் எல்லா பொசிஷனையும் செட் பண்ணி எடுத்துக்கிட்டு
ஸோ இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம், இந்த எம்டியை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ரைட், இந்த எம்டி வந்து எங்களுக்கு எங்கன்னா அந்த சென்டருக்கு வர்றது. ரைட், ஸோ சென்டரில் நான் க்ரியேட் பண்ணி எடுக்கிறேன் எனக்கு சரியாக அந்த பார்டருக்கு வர மாதிரி. ரைட், இதுக்கு பிறகு அந்த எம்டியை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் நான் சரியாக அந்த ஆங்கிளை செலக்ட் பண்ணி உலத்தையும் கொடுத்துறேன். இது அப்படியே வந்து எங்களுக்கு அந்த பார்டரில் செட் ஆகிடுச்சு. ரைட், ஸோ இதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த எஃபெக்ட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ரைட், ஸோ அப்ளை பண்ணால் எனக்கு இப்போ இதை வந்து டூப்ளிகேட் பண்ணி மேலே இன்னொரு லேயரை க்ரியேட் பண்ணிட்டு அதை வந்து நான் இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ எங்களோட அந்த ரெண்டாவது லேயர் மாதிரி வருது. ரைட், ஸோ அதுக்கு பிறகு எடிட் மோடில் போய்ட்டு அந்த மேலே இருக்கிறத கொஞ்சம் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் இன்னொரு வேலை செய்யலாம் என்னென்னா, முதல்ல க்ரியேட் பண்ண மாதிரி அதே அந்த மாதிரி இன்னொரு பெட்டில் அதுக்கு மேலே க்ரியேட் பண்ணி அதுலேயும் ஒரு எம்டியையும் ஒரு அரே மாடிஃபையரையும் யூஸ் பண்ணி நீங்கள் அங்கே மேலே இன்னொரு கவும் க்ரியேட் பண்ணலாம். பட் எனக்கு கொஞ்சம் இது ஃபெமிலியராக இருக்கிறதுனால நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி செய்கிறேன். ரைட், ஸோ இந்த மாதிரி இந்த மூணு லேயர்ஸை நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம். ரைட், ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்னா, நாலாவது இன்னொரு லேயரும் க்ரியேட் பண்ணோம். பட் நாலாவது லேயர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்பு நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதில் இருக்கிற இந்த எல்லா ஷேப்பையும் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லூப் கட்சிகள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபைனல் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகும். ரைட், ஸோ இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்னா, ஏதாவது எங்கேயாவது வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்க மாதிரி அப்படி தெரிஞ்சால் இருந்தால் அதை வந்து நான் அதில் எடிட் மோட்டில் போய்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் செட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமாக இருக்கும், அதனால தான் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் டைம் லேப்ஸ் அப்படியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரைட், ஸோ இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதை வந்து சாலிட் மோட்டில் போய்ட்டு அந்த சாலிட் மோட்டில் வந்து இதில் இந்த ட்ராப் டவுனில் ரேண்டம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு அந்த வித்தியாசம் தெரியும். ஸோ இப்போ எந்தெந்த எலிமெண்ட்டில் வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா அப்படி வெளியில் தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறதுக்கு. ரைட், ஸோ நான் என்ன செய்கிறேன், அந்த ஆப்ஜெக்ட்டுகளை செலக்ட் பண்ணி அந்தந்த பாயிண்டில் இருக்கிறது மட்டும் நான் சரியாக அந்த என்ன சொல்கிறது பேட்ச் மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் எடிட் பண்ணி வெளியில் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் வந்து ஃபைனாக வரணுமா இருந்தால் என்ன செய்யலாம்னா, நீங்கள் எக்ஸ்ட்ராவை இன்னும் கொஞ்சம் லுக் கட்சிகள் க்ரியேட் பண்ணி எடுக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, இதில் அந்த கீழே இருக்கிற அந்த இந்த எல்லா எலிமெண்ட்டுக்கு வந்து நான் முதல்ல மெட்டீரியல் ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ மெட்டீரியல் கொடுத்ததுக்கு பிறகு ரைட், ஸோ இந்த மேலே இருக்கிறத என்ன செய்ய போகிறோன்னா, அடுத்து அந்த மேலே இருக்கிறத க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, கீழே இருக்கிற அந்த கட்டை வந்து அப்படியே நான் டூப்ளிகேட் பண்ணி மேலே எடுக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னா, எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் ஒரே இதாக செய்யாமல் இது எனக்கு தேவையான ஹைட்டுக்கு நான் செட் பண்ணிவிட்டு இதை என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ஒரே ஒரு இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப கண்ட்ரோலோட ஐயை கிளிக் பண்ணி மிச்ச எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிவிட்டு இந்த ஒன்றுக்கு வந்து திரும்ப நான் என்ன செய்ய போகிறேன்னா, அதை வந்து நான் முதல்ல மாதிரி எம்டி ஒன்று யூஸ் பண்ணி ஒரு அரே மாடிஃபையர் யூஸ் பண்ணி இதுக்கு மேலே இருக்கிற அந்த டிசைனை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ சரியாக இதை நான் நடுவில் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ரைட், ஸோ இந்த ஷேப்பில் இருக்கிற அந்த நடுவில் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் நான் மூவ் பண்ணி செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரைட், ஸோ இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறேன்னா, அந்த எம்டியை க்ரியேட் பண்ணி அந்த எம்டியை வந்து சரியாக அந்த பாயிண்ட்டுக்கு நான் செலக்ட் பண்ணி வைக்கிறேன். ரைட், ஸோ இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறேன்னா, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நான் அரே மாடிஃபையர் யூஸ் பண்ணுறேன். அந்த இதுக்கேற்ற மாதிரி அதுக்கு பிறகு அந்த எம்டியை நான் ரொட்டேட் பண்ணேன் அந்த பாருங்கள் எங்களுக்கு சுற்றி வர அந்த ஷேப் செட் ஆகிடுச்சு.
ஸோ இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோன்னா, இந்த லோட்டஸ் டவரில் கீழே இருக்கிறது க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த நடுவில் இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்கிறேன், இதில் வந்து நடுவில் ஒரு கட் லூப் கட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த சர்க்கிள் அந்த இதை செலக்ட் பண்ணிட்டு அதை டூப்ளிகேட் பண்ணேன், ஷிஃப்டோட டியை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோன்னா, இதை வந்து தனியாக நான் வெளியில் கொண்டு வரணும். அதுக்காக என்ன செய்ய போகிறோம், பியை கிளிக் பண்ணிவிட்டு அதில் செலெக்ஷன் அப்படிங்கிற செலக்ட் பண்ணால் இது வந்து இப்போ இன்னொரு தனி எலிமெண்ட்டாக க்ரியேட் ஆகிருக்கும். ரைட், ஸோ இது என்ன செய்ய போகிறோம், இப்போ திரும்ப அந்த நடுவில்ருந்து அதே பாயிண்ட்டுக்கு நான் கொண்டு போக போகிறேன். ஸோ டாப் வியூ 7 நம்பரை ப்ரெஸ் பண்ணி டாப் வியூக்கு வந்து சரியாக அந்த நடுவிலையே செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம்னா, நாங்கள் லூப் கட்சிகளை வச்சு அந்த டவரில் இருக்க மாதிரி அதே ஷேப்பில் நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம். ரைட், ஸோ கொஞ்சம் நான் அதை பெருசாக்கிட்டு இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறேன்னா, எக்ஸ்க்ளூடை யூஸ் பண்ணி எங்களோட அந்த ஷேப் அதே மாதிரி இருக்கிறதுக்கு நான் க்ரியேட் பண்ணி எடுக்க போகிறேன். ரைட், ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கீழே இருக்கிற அந்த பச்சை மாதிரி இருக்கிறதுல வந்து ஒரு லைக் அந்த கூட இலை மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக என்ன செய்ய போகிறேன்னா, அந்த மேலே இருக்கிறதுல வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கத்தில் வச்சுக்கிறேன். ரைட், ஸோ இப்போ இது என்னென்னா, மேலே இருக்கிறத எக்ஸ்க்ளூட் பண்ணி ஸ்கேல் பண்ணேன். இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறேன்னா, எனக்கு அதில் இருக்கிற அந்த ஒரு சில இது மட்டும் தான் வர இருக்கு. ரைட், ஸோ அதுக்காக நான் என்ன செய்ய போகிறேன்னா, இதில் வந்து எல்லாத்தையும் நான் தனித்தனியாக செய்யாமல் அந்த ஒரு செட்டை மட்டும் செலக்ட் பண்ணி அதை எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன், ஸ்கேல் பண்ணி சின்னதாக்குறேன். திரும்ப என்ன செய்ய போகிறேன்னா, அந்த ஒரு ஷேப்பை மட்டும்தான் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதை ஏன் அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள். ரைட், ஸோ அந்த ஒரு ஷேப்பை மட்டும் நான் க்ரியேட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை என்ன செய்ய போகிறேன்னா, அந்த ஒரே ஒரு இதை மட்டும் நான் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரைட், ஸோ இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறேன்னா, அந்த ஷேப்பை மட்டும் நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி எடுக்கிறேன். ரைட், ஸோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே இருக்கிறதையும் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு கண்ட்ரோலோட ஐயை கிளிக் பண்ணால் மற்றதெல்லாம் செலக்ட் ஆகும். இதுக்கு பிறகு டிலீட் பண்ணுறேன் வெர்டிசஸ் அப்படின்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு அந்த ஒரு ஷேப் மட்டும் இருக்கும். ரைட், ஸோ இப்போ இந்த ஷேப்பை என்ன செய்ய போகிறோன்னா, நாங்கள் அரே மாடிஃபையரை யூஸ் பண்ணி அந்த எட்ஜை வர சுற்றி வர செட் பண்ண போகிறோம். ரைட், ஸோ அப்படி செட் பண்ணோன்னு என்ன நடக்கும்னா, எங்களோட அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி முதல்ல நாங்கள் பார்த்த மாதிரி என்ன நடக்கும் போதுன்னா, ஆப்ஜெக்ட் ஆஃப் செட்டில் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்படி ரொட்டேட் பண்ணினா பாருங்கள், அந்த ஃபுல் ஷேப் எங்களுக்கு வந்துடும். ரைட், ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் அந்த எஃபெக்டை வந்து அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து அப்படியே ஸ்ட்ரிக்ட் ஆகிடும். ரைட், ஸோ சில அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் செஞ்சிக்க வேண்டி வரும் பர்ஃபெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக இதுக்கு பிறகு நாங்கள் மெட்டீரியல் செட் பண்ணுறதும், அதுக்கு பிறகு அந்த ஸ்மூத் ஃபில்டருக்காக நாங்கள் யூஸ் பண்ணதுக்காக திரும்ப அந்த லூப் கட்டுகளை க்ரியேட் பண்ணுறதும் வரப்போகுது. ரைட், ஸோ இதுகளை முடித்ததுக்கு பிறகு எங்களோட ஃபைனல் வந்து எங்களோட சீன் செட் பண்ணுறது. ரைட், ஸோ சீனை செட் பண்ணுறதுக்காக நான் ரெண்டு லைட் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பேக்ரவுண்ட்லேருந்து அந்த ஆப்ஜெக்டில் பட்டுற மாதிரி, இன்னொன்று ஃபோர் கிரவுண்ட்லேருந்து அந்த ஆப்ஜெக்டில் பட்டுற மாதிரி ரெண்டு லைட் சோர்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன். ரைட், ஸோ இதில் அந்த மேலே இருக்கிறதுக்கு நான் அந்தந்த ஃபேஸஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணி அதுகளுக்கு கலரு அசைன் பண்ணி விடுறேன். ரைட், ரைட், ஸோ இதை முடிச்சுட்டு இதுக்கடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னா, அந்த கீழே வந்து பாருங்கள் ஒரு தாமரை மாதிரி ஒரு ஷேப் ஒன்று வந்திருக்கு. ரைட், ஸோ அதுக்கும் என்ன செய்ய போகிறோன்னா, இதே மாதிரி அந்த அரே மாடிஃபையரையும் எம்டியையும் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து இதை ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். நான் சர்க்கிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அந்த சர்க்கிளில் என்ன செய்ய போகிறேன்னா, சர்க்கிள் எடிட் மோடில் போயிட்டு மேலே இருக்கிறது வந்து ப்ரொபோஷனல் எடிட்டில் இப்படி மேலே கொண்டு போகிறேன். ரைட், ஸோ கீழே இருக்க ஹாஃப் என்ன செய்ய போகிறேன்னா, அதை அப்படியே டிலீட் பண்ணி விட போகிறேன். ரைட், அதுக்கு பிறகு அதை அவலத்தை செலக்ட் பண்ணி எஃபை கிளிக் பண்ணி அதை ஃபில் பண்ணி எடுக்கிறேன். ரைட், ஸோ அதுக்கு பிறகு
ப்ரொபோஷனல் எடிட்டில் போயிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அந்த சைட்டில் ஒரு கர்வ் ஒன்று மாதிரி க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். அப்போ எங்களுக்கு அந்த ஷேப்புக்கு சரவுண்ட் ஆகி வரதுக்கு இதில் நான் நிறைய மெத்தட்ஸ் ட்ரை பண்ணேன், பட் மோஸ்ட்லி எதுவுமே செட் ஆகலை. லாஸ்ட்டாக நான் என்ன செஞ்சேன்னா, லாஸ்ட்டில் கீழே இருக்கிற எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொஞ்சமாக நான் முன்னுக்கு ஜியை யூஸ் பண்ணி மூவ் பண்ணேன். அப்போ எனக்கு அந்த ஷேப் வந்து ஒட்டோவாக செட் ஆகிடுச்சு. ரைட்ஸ், அதுக்கு பிறகு நான் அதை ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, அந்த ஆப்ஜெக்டை வந்து அப்படியே கொண்டு போயிட்டு எங்களோட அந்த கார்னரில் நான் செட் பண்ணி வைக்கிறேன், கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி எடுக்கிறது. ரைட், இதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறேன், எம்டி ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த எம்டியை வந்து அந்த நடுவில் எங்களோட அந்த டவர் இருக்கிற அந்த நடுவில் கொண்டு வந்து வச்சுட்டு, ரைட், அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோன்னா, நான் வந்து அரே மாடிஃபையரில் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் செட் செட் பண்ணுறேன், ரைட், நம்பர் ஆஃப் அரேஸ் அப்படியே கூட்டுறேன், ஃபுல்லாக சுற்றி வரேன் எங்களுக்கு வர மாதிரி. சில நேரங்களில் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த எம்டியை வந்து மேலே கீழே மூவ் பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு அந்த சரியாக அந்த எஃபெக்ட் செட் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் ஒரு லைட்டாக ரொட்டேஷன் கொடுக்க வேண்டி வரும், ரைட், அதுக்கெல்லாம் நீங்கள் ஜியோட மூவ் பண்ணி அல்லது ஆரோட ரொட்டேட் பண்ணி அதில் சரியாக செட் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட், சில நேரங்களில் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து சரியாக செட் பண்ணி எடுத்துக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஸோ இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, அந்த ஹெச்டிஆர்ஐ ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹெச்டிஆர்ஐ யூஸ் பண்ணுற நேரம் வந்து இதில் வந்து சில நேரங்களில் அந்த இதை ரொட்டேட் பண்ண வேண்டி வரும். ரைட், ஸோ நான் அதில் ஒரு ப்ளேன் ஒன்று ஆட் பண்ணுறேன். இதுக்கு பிறகு பாருங்கள் நான் என்ன செய்கிறேன்னா, இதில் எங்களோட அந்த வேர்ல்டுக்கு போயிட்டு, ரைட், இதில் அந்த வேர்ல்டுக்கு போயிட்டு இதில் வந்து இந்த பேக்ரவுண்டுன்னு சொல்லி நான் ஆட் பண்ணுறேன். ரைட், ஸோ இதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இந்த பேக்ரவுண்டில் வந்து என்வாயன்மெண்ட் டெக்ச்சர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறேன். இதில் என்ன செய்ய போகிறோன்னா, நாங்கள் பாலிஹேவன்லேருந்து டவுன்லோட் பண்ண ஏதாவது ஒரு என்வாயன்மெண்ட் டெக்ச்சர் ஒன்று நான் யூஸ் பண்ணேன். என்கிட்ட நிறைய நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் நான் ஒன்று சூஸ் பண்ணேன். இப்போ பாருங்கள் பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி வந்துருக்கும். ரைட், ஸோ இந்த என்வாயன்மெண்ட் செலக்ட் பண்ணி நான் என்ன செய்ய போகிறேன், கண்ட்ரோலர் டீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதுக்கு பிறகு பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடில் வர இந்த இதில் வந்து நாங்கள் ரொட்டேட் பண்ணி எங்களோட பேக்ரவுண்டில் என்ன வரணும், எக்ஸ்ஒயை ரொட்டேட் அந்த ஆங்கிள் செட் பண்ணுற மூலமாக என்ன மாதிரி வரணும்னு சொல்லி நான் பேக்ரவுண்டில் ஒரு லைட் சோர்ஸ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணனால அந்த இமேஜ்லேயும் அதே இடத்துல சன் வர மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ரைட், செட் பண்ணிவிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ வந்து இந்த இமேஜை நான் கேமரா எப்படி வரதுக்கு எந்த எந்த லொக்கேஷனில் வர்றதுக்கு மேபி லைக் லைட் சோர்ஸ் சைஸ் ஆங்கிள் அதுக்கெல்லாம் மாற்றுற மூலமாக எங்கள் சீனை வந்து நான் செட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ரைட், ஸோ இதுக்கு பிறகு எல்லாம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து சரியாக ஃபோக்கஸ் ஆகிடுச்சா இருந்தால், அதுக்கு பிறகு உங்களோட ஃபைனல் வந்து நீங்கள் ரெண்டர் பண்ணி எடுத்தீங்கன்னா இருந்தால் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் வந்துடும். ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ரைட், ஸோ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் லோட்டஸ் டவர் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் உங்களுக்கு இந்த மாதிரி பிளெண்டரில் எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கணுமா இருந்தால் அதை இந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீக்கும் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஸோ பாய், ஹாவ் அ நைஸ் டே.